சீசன்லோ கிளம்பிக்கணும். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்குறேன்னா, பச்சை வேர்க்கடலை வேக வச்சு மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க பாருங்கள். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை கடலக்கொட்டையை உரித்து வச்சுருக்கேன். ஒரு கால் கிலோ மிளகாய்தூள், காராசே, உப்பு, கேரட் ஒன்று, தக்காளி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போது அது கடலக்கொட்டையை வேக வச்சுக்கலாம். இப்போ தண்ணியில் போட்டு கழுவி தண்ணி குண்டாவில் போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு பாதி வேகிற வரைக்கும் அதுக்கப்புறமா உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் வேகட்டும். இது வேகிற வரைக்கும் இதெல்லாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். வாங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி, கேரட்டு எல்லாமே கழுவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பொடியை நறுக்கி வச்சுக்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்க கூட சாப்பிட்லாம். ஏன்னா கேரட்டெல்லாம் வந்து பச்சையாகவே நம்ம சேர்க்கறதுனால நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு. ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம் பசங்களுக்கெல்லாம். ஈஸியாகவும் இருக்கும். பச்சை கடலக்கொட்டை கடலக்காவை தான் உரித்து வேக வைக்கிறேன். இப்போ எல்லாம் கழுவி எடுத்தாச்சு, கட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இப்போ கடலக்கொட்டை வந்து வெந்துடுச்சு, அதனால் பாதி வேக்காடுனால உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு. பாருங்கள், நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ வடிச்சிடலாம். இப்போ வடித்து எடுத்தாச்சு. இப்போது இதில் வந்து காராசே 50 கிராம், அப்புறம் அந்த பாப்கார்ன், மிளகாய்தூள், காராசே கலந்துக்கலாம். பாப்கார்ன் கலந்துக்கலாம். கார்ன் இப்போ திருகி வச்சு கட் பண்ணி வச்சுருந்தா வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ கேரட் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா கடலக்கொட்டை எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. காரமும் அப்படி தான். மிளகாய்தூள் நான் வந்து 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை கலந்து சாப்பிட கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். கலையம்மா சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வேர்க்கடலை மசாலா ரெடி ஆகிடுச்சு.